இருக்கு. சோ அவங்க வந்து ஒர்க் போறாங்க. நாங்க போலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா பாத்தீங்கன்னா கொரோனா வந்து இங்க வந்து மொரிஷியஸ்ல வந்து ரெண்டு பேருக்கு வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து இன்னும் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகும்போது கூட அவ்வளோ நான் சந்தோஷப்பட்டுருக்கேனா என்னன்னு சொல்ல முடியாது. ஆனால் அண்ணா வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னால் ஒருத்த வைக்கிறோம், பட்டையை கிளப்புறோம். வைனா வைனா கொத்து கொத்தா நெல்லிக்காய் பார்க்கும்போதே எச்சி ஊறுது. ஆனால் கீழே லிச்சி வந்து இந்த மாதிரி தான் வந்து பாதுகாப்பாங்க. ஏன்னா வந்து பேர்டு இதை வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கனால பேர்டு வந்து அதிகமாக சாப்பிடும். ஸோ லிச்சி காய்க்க ஆரம்பித்து இந்த மாதிரி வந்து பழுக்கிற அண்ணா பாண்டியண்ணா இங்கே ஒரு அண்ணா வீட்டுக்கு வந்து கிளம்பி வச்சு. இங்க பாத்தீங்களா, இதுதான் வந்து சண்டே மார்க்கெட்டு. பெஸ்ட் ரைட்டா இதுலதான் வந்து அங்கங்க வந்து கடை போடுவாங்க. இத கிராஸ் பண்ணி தான் அண்ணா வீட்டுக்கு போகணும். சாட்டர்டே, ஆமா இன்னைக்கு சாட்டர்டே. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. பத்து ஹாய் சொல்லிட்டேன். கொத்து கொத்தாய் மாங்காய், கொத்து கொத்தாய் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க. குத்து குத்தாய் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. உப்பு மாங்கோ அப்படின்னு சொன்னேன். ஓ ஓகே ஓகே. எவ்வளவு மாங்கன்னு பார்த்தீங்களா, செம்மையா இருக்குல்ல. அடுத்து இங்கே ஒரு இடத்துல தெரியுதா மாங்கோ, எவ்வளவு மாங்கோ வந்து இருக்குன்னு செம்மையா. ஆனா அங்க வந்து உரம் நம்மளை மாதிரிலாம் பாதுகாக்க மாட்டாங்க. சும்மா அந்த வேறு இடம் வேறு இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கூட மண்ணே இருக்காது, ஃபுல்லா சிமெண்ட் போட்டு தான் பூசியிருப்பாங்க. தண்ணியே ஆக்சுவலா எப்படி போகுது அப்படின்னு தெரியல. நீர் வளம் வந்து இங்க அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். மவுண்டன் மவுண்டன் பக்கத்துல வந்து வீடு. ஆக்சுவலா வந்து நான் ரொம்ப ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து எங்க அண்ணா அண்ணா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் வந்து ஊருக்கு போறாங்க. அவங்க கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து போறாங்க. மேபி வந்து கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதா தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த குவாரண்டைன் அப்படின்றதுனால எக்ஸ்டெண்ட் எல்லாம் பண்ண முடியாது, கிளம்புங்க அடுத்து தேவைப்பட்டா கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி கம்பெனி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து கான்ட்ராக்டே ஃபினிஷ் பண்ணிட்டு போறாங்களா. இங்கெல்லாம் மற்ற அப்ராட்ஸில் இருக்கவங்களுக்கு அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். என்னென்னு சொன்னால், நம்ம வந்து தனியாகவே இருப்போம். இப்போ வந்து ஒரு குட்டி ஃபேமிலியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக இருப்போம். அப்போ வந்து ஒரு இந்தியன் வந்து நம்மளுக்கு வந்து பழக்கத்துக்கு பழக்கமாக கிடச்சாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அப்படியே ஒரு சொந்தம், உடன் பிறந்த ஒரு சொந்தம் கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போகும்போது கூட அவ்வளோ நான் சந்தோஷப்பட்டிருக்கேனா என்னன்னு சொல்ல முடியாது. ஆனா அண்ணா வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னா அவ்வளோ குஷி ஆயிடுவோம். எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ ஜாலியா போகும்போது. ரொம்ப 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 வருத்தம். நாளைக்கு வந்து பாப்போம். நாளைக்கு கிளம்புறாங்க. காலையில வந்து 10 மணிக்கு வந்து கிளம்புறேன்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து ஃப்ளைட் வந்து ஈவினிங் தான், 5 மணிக்கு தான். ஆனால் வந்து சீக்கிரமாகவே வரணுமா, குவாரண்டைன் டெஸ்ட்லாம் ஏதாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஏர்போர்ட் ரீச் ஆகணும்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால 10:30 அந்த டைமில் வந்து கிளம்புறேன்னு சொன்னாங்க. ஐயா இப்போ ரம்மிச்சு வாங்குது விட போவோம் ஸ்கூலு ஸ்கூலுக்குன்ற போயிட்டு வருவோம். ஏர்போர்ட்டுக்கு வந்து போவோம் ஸ்கூல் ஸ்கூலுக்கு பக்கத்துல வந்து இது வந்து ஸ்கூல் கவர்மெண்ட். ஸ்கூல் பேர் என்ன மாமா? கேர்ள்ஸ் ஸ்கூல். ஸ்கூல் பேர் என்ன? கவர்மெண்ட் ஸ்கூல். ஆனா வந்து கேர்ள்ஸ் மட்டும் அப்படின்னு பையன் சொல்றேன். ஆனா எனக்கு வந்து எக்ஸாக்டா வந்து தெரியாது. சூப்பரா சரி பாருங்க. மவுண்டன் அண்ணா வீடு வந்து பக்கம் வந்து நெருங்கியாச்சு. போயிட்டு அண்ணா வீட்டுக்கு போயிட்டு
பார்க்கலாம் என்ன பண்ணுறேன்னு. பசங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுகத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து இங்கெல்லாம் வந்து நிறைய ஃப்ரெண்டு ஃபேமிலி நிறையா வந்து கிடச்சிட்டாங்க கிடச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். பாய், அண்ணா வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். அண்ணா வீட்டோட தெரு செமையாக இருக்குல்ல. அங்கே இருக்கு மாமரம் தான் அண்ணா வீடு, அங்கே இருக்கு பாருங்க. அது ஐயன் ஓடிட்டான். இங்கே பாருங்க மேங்கோ, கொத்து கொத்தான மேங்கோ. அண்ணா வீட்லேயும் நிறைய மேங்கோ வந்து இருக்கு. மேலே இருக்கு நிறைய மேங்கோ. ரெண்டு மூணு மரம் இருக்கு அண்ணா வீட்டில் மாங்காய் மரம். இந்த சைடு வந்து ஏதோ வேலைகள் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஜல்லி எல்லாம் கொட்டி இந்த இடமே வந்து முன்னாடி அவ்வளோ சும்மா தோட்டம் மாதிரி வந்து கிடந்தது. ஆனால் இப்போ வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது மேபி ஒரு பில்டிங் அந்த மாதிரி ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். அண்ணா வீடு வந்தாச்சுங்க. இந்த மாங்காய் மரம் இருக்குல்ல, இதான் அண்ணா வீடு கெஸ்ட் ஹவுஸ். இவ்வளோ கொத்து கொத்தான மாங்காய், ஆனால் அதை சாப்பிட்றதுக்குள்ள அண்ணாங்கள்லாம் ஊருக்கு கிளம்புறாங்க. அதான் வருத்தமான இருக்கு. அண்ணா கார்டன் உள்ளே இருக்கு. இங்கே பாருங்கோ மாங்கா, இங்கே பாருங்க அண்ணா அவங்களோட கார்டனை. சூப்பரான கார்டன், எவ்வளோ அழகாக ஆசை ஆசையாக வந்து அந்த கார்டன்லாம் வந்து வச்சு வளர்த்தாங்க. ஸோ அவங்க வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஊருக்கு போவாங்கன்னு வந்து கனவுல கூட யாருமே நினைக்கலங்க. வெண்டைக்க பாருங்க எவ்வளோ பால் பிஞ்சு வெண்டைக்காய் போட. நீ வேற லாஸ்ட்டு டூ வீக்ஸ் முன்னாடி வந்திருந்தப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு ரொம்ப குட்டியாக தானே இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துருச்சுன்னு. ஒரே ஒரு பீக்கங்கொடி தாங்க லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல, அதே தான். எவ்வளோ கித்தி தொடத எவ்வளோ காய் இருக்கு தெரியுமா? பிஞ்செல்லாம் ஏகப்பட்ட பிஞ்சு வந்து இருக்குங்க. இங்கே வந்து பீக்கங்காய் வந்து செம்ம எக்ஸ்பென்சிவ் தெரியுமா? எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு பாருங்க. வந்து ஒரு காய் அழுகுது, அழுகு போட்டு முருங்கைக்காய் பாருங்க எவ்வளோ முருங்கைக்காய் இருக்குண்ணா. செம்ம வெண்டைக்காய், முருங்கைக்காய், பீக்கங்காய் பாருங்க எவ்வளோ பீக்கங்கான்னு. இவ்வளோ பெருசுன்னு எவ்வளோன்ற. ரெண்டு முளை இருக்கும் போல. ஏதோ போட்டிருக்காங்க தக்காளி நாற்று மாதிரி இருக்கு. லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த இடத்துல இருட்டில் வீடியோ எடுத்திருக்கேன். கொத்தமல்லி போட்டிருக்காங்கன்னு சொன்னேன்ல பாருங்க, இந்த டைம் வந்து நல்லா சூப்பராக முளைச்சி பிடுங்கிட்டாங்க. நல்லா வளர்ந்துருக்கு. இங்கே வந்து வெள்ளரிக்காய் வச்சுருக்காங்க. ஆனால் வெள்ளரிக்காய் இல்லை, பூ பூவாக பூக்குது. ஆனால் இன்னும் வந்து ஒரு காய் கூட காய்க்கலன்னு நினைக்கிறேன். இருக்கு, இந்த இருக்குறேன் ஒரே ஒரு வெள்ளரிக்காய், வெள்ளை வெள்ளரிக்காய் இது. அந்த அங்கே உள்ளார வந்து ரெண்டு பிஞ்சு குட்டி பிஞ்சாக இருக்குது, ஆனால் பெருசாக இல்லை. நம்ம மரவள்ளிக்கிழங்கு தான் பார்த்தீங்கன்னா ஹோன்னு வளர்ந்துருக்கு. நிறைய முருங்கைக்காய் இருக்குது. இங்கே வந்து பக்கத்து வீட்டு நெல்லிக்காய் மரம், நம்ம மரம் கிடையாது. அவங்க மரம் வந்து சூப்பராக காய்ச்சி, ஆனால் இந்த சைடு வந்து வந்திருக்கு. அடுத்து என்ன இருக்குது? இங்கே வந்து பரங்கிக்காய் கொடி வந்து ஒன்று இருக்குது, வாழை மரம் இருக்கு. அப்புறம் வாவ் பாகற்காய், எங்கே பாருங்க பார்த்தீங்களா? நம்ம ஊர் பாகற்காய், நீளமான பாகற்காய். இது வந்து வெள்ளரிக்காய் பிஞ்சு. இந்த வெள்ளரிக்காய் சம்மர் ரேட்டுங்க. இந்த வந்து புள்ளி புள்ளியா இருக்குல்ல, அந்த வெள்ளரிக்காய் வெரைட்டி சம்மர் ரேட்டு. அதே போல எந்த அளவு ரேட்டும் அந்த அளவு வந்து ஹெல்தியும் கூட. இங்கே ஒரு பெரிய பாகற்காய் இருக்கு. அப்பா, இந்தியாவில் எங்கள் தோட்டத்தில் நுழைஞ்ச அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்கு. இந்த பாவக்காய்லாம் பார்க்கும்போது நல்ல பெரிய பாவக்காய், நீளமான பாவக்காய். அச்சுச்சோ, இது ஏதோ பூச்சி வந்திருக்கு, கடிச்சிருக்கு பூச்சி வந்து. சில்லி வச்சு எவ்வளோ சில்லி இருக்கு பாருங்க. ஒரே ஒரு செடியில் ஏகப்பட்ட சில்லி இருக்குல்ல, செம்மையாக வளர்த்துட்டாங்க. ஆனால் வந்து இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆன புதுசில் தான் வந்து
அவங்க சொங்கு பாருங்க கொண்டக்கடலை எப்படி கொட்டி வச்சுருக்காங்க. காரக்கடலை, காரக்கடலை இல்லை அது என்ன சா ஃப்ரைடு சன்னாடா. ஸோ எல்லாம் வந்து தக்காளி ஓஞ்சி போச்சு. இங்கேயும் வந்து ஒரு வெள்ளரி கொடி ஓடுது. அப்புறம் வந்து இது வந்து எக் பிளான்ட்டு. இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா என்னோடய உயரத்துக்கு இருக்குங்க பார்த்தீங்களா. என் ஹைட் என் ஷோல்டரு அளவு வளர்ந்துருக்கு இந்த கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் காய்ச்சிச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் மூணு வெரைட்டி கத்திரிக்காய், மூணு விதையுமே நான் தான் கொடுத்தேன். அவுக்கு இது வந்து கீரி கத்திரிக்காய். ஆனால் எவ்வளோ பெருசாக வருது தெரியுமா? இப்போ எத்தனை கத்திரிக்காய் இருக்குது பாருங்க. அண்ணா நேற்று வந்து எனக்கு ரெண்டு காய் கொண்டு வந்தாங்க. ரெண்டு காய் வச்சு எங்கள் ஃபேமிலிக்கு ஃபுல்லாக வந்து நட்டு வச்சிடலாம். சரி நட்டு வைக்கலாம், எனக்கு குழம்பு வச்சிடலாம். காய் வளருது இங்கே பாருங்க. இது என்ன வெங்காயம்னு யாராக்காவது தெரியுமா? இது வந்து பெரிய வெங்காயத்தில் இருந்து நட்டு அந்த அந்த மூக்கு பகுதியை மட்டும் கட் பண்ணி வச்ச வெங்காயம். அது என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி அண்ணா வைக்க சொன்னேன், அண்ணா வச்சாங்க, நல்லாயிருக்கு. வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்து இங்கே இருந்தால் பிரியாணிக்கு வந்து அண்ணா வந்து புதினா எடுத்துகிட்டு வந்தாங்க. அவ்வளோ புதினா இருக்கு பாருங்கள், இங்கே இருந்தால் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவ்வளோதான் கார்டன் அப்டேட். அண்ணா வந்து வெளியில் போயிருக்காங்க, சில அண்ணா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ வந்து வந்துக்கிட்டே இருக்காங்களாம், வந்ததும் பார்க்கலாம். இங்கிட்ட கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்காங்க, மிளகாய் இதெல்லாம். பூச்செடி ஒன்று வச்சுருக்காங்க, அது நல்லா தளைஞ்சிட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் வீடியோவுக்கும் இந்த டைம் வீடியோக்கும் கார்டன் வந்து எவ்வளோ சூப்பர், நல்ல பெருசாகிடுச்சுலாம். கொஞ்சம் மழை பெய்யுது, அதனாலே வந்து சீக்கிரமாக வந்து பெருத்துருச்சு. அண்ணா நெல்லிக்காய் மரத்தில் கூட நெல்லிக்காய் இருக்குது, நிறைய நெல்லிக்காய். இதில் கம்மியாக இருக்குது, அங்கே இருக்க மரத்தில் நிறைய இருக்குது. ப்ளஸ் வந்து மாங்காயும் நல்லா கொத்து கொத்தாக இருக்குது. ஓகே செம்மையாக இருக்குல்ல கார்டன் வந்து, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து கீழே வந்து கார்டன் வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அண்ணாவோட நெல்லிக்காய் மரம். இங்கே போகிறவங்க எவ்வளோ நெல்லிக்காய் குத்து குத்தாக இருக்குது. நம்ம ஊர் இருந்தால் ஊருக்கு அப்போ விடலாம், ஆனால் எனக்கு வந்து இதை எப்படி ஊருக்கு போகிறேன்னு தெரியாது. ஸோ நிறைய ஏகப்பட்டு கொத்து கொத்து நெல்லிக்காய் இருக்கு. இங்கே வந்து பூச்செடி போட்டுருக்காங்க, நிறைய செடி நாற்று வந்துருக்கு, எடுத்து நடணும். அது வந்து கீரை, முருங்கைக்கீரை, சூப்பரான முருங்கைக்கீரை இருக்குல்ல. சரி பாருங்க, நெல்லிக்காய் கொத்து கொத்தா நெல்லிக்காய் பார்க்கும்போதே எச்சி ஊறுது. ஆனால் கீழே வந்து ரொம்ப அழுக்காக இருக்கு, அதனால் விழுந்ததை எடுத்து சாப்பிட முடியாது. இது வந்து அண்ணா வீடு. அண்ணா வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லிச்சி ட்ரீ வந்து இருக்குது. லிச்சி ஃப்ரூட்டு இங்கே சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னேன்ல இங்கே பார்த்தீங்களா. லிச்சி வந்து இந்த மாதிரி தான் வந்து பாதுகாப்பாங்க, ஏன்னா வந்து பேர்டு இதை வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கிறதுனால பேர்டு வந்து அதிகமாக சாப்பிடும். ஸோ லிச்சி காய்க்க ஆரம்பித்து இந்த மாதிரி வந்து பழுக்கிற ஸ்டேஜில் வந்து வலை போட்டுருவாங்க எல்லா மரத்துலேயுமே. வலை போட்டுரும், அந்த மாதிரி தான் கொத்து 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 கொத்தாக கிடைக்கும். வலை போட்டு கவர் பண்ணி லிச்சி வந்து இப்படி தான் வந்து பாதுகாப்பாங்க. இதெல்லாம் பழுக்க ஆரம்பித்ததும் அப்படியே இந்த வலையை எடுத்துட்டு அப்படியே வந்து அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு போவாங்க. சூப்பராக இருக்கு. இத்தனை ஊன மரம் எவ்வளோ கச்சிருக்கு பார்த்தியா? எப்பா எது எடுக்கிறேன் நினைச்சிடாம யாரும். அப்படியே வெடியா வச்சுக்கிட்டேங்க பாருண்ணா. எம்மா எப்படி வெடிக்கும்னு தெரியலையே.
எப்ப அந்த சீனி வெடி வந்து சின்னதுப்பா அந்த சீனி வெடியை பாருங்க எப்ப இருக்கு எந்த சீனி வெடி சாரம் சின்ன சீனி வெடி எவ்வளவு வெடி வெடிக்குது சவுண்டு பட்டை கலப்புது இதுதான் பெரிய வெடி இதை எடுத்துட்டு சின்ன சீனி வெடி சீனி வெடி சரி மத்தமா அப்ப சரத்தை வைக்கிறோம் பட்டைய கலப்புறோம் என்னப்பா இப்படி பண்றீங்க அண்ணா சின்ன குழந்தைங்க என்ன சின்ன குழந்தைங்க மாமா நீங்க ஒண்ணு வைங்க இங்க பாருங்க கண்ட இடத்துல இப்படி வைக்கிறீங்க யாரு எங்கிட்டு திரும்புறது அண்ணா வீட்டில் தீபாவளி கொண்டாடி இவங்களோட எல்லாம் செட் ஆகாது தள்ளு தள்ளு அண்ணா சேர்ந்து பக்கத்துலயே நின்னு சேர்ந்து வைனா சின்ன குழந்தை பெரிய வெடி பெரிய மேலக்கு மேல வைக்கடா நடக்கிடிச்சிட்டேன் ஐயோயோ அந்த புள்ளு தீ பிடிச்சு எரிய போகுது செம்மையா இருக்கு எங்களுக்கு தெரியாது நாங்க நிறைய காசு போட்டு அப்படியா பழகுறீங்களா பழகுறீங்களா எங்க ஓட்டிங்க பாட்டுக்கு வச்சுட்டு போயிட்டு அண்ணா பாண்டிய அண்ணா அண்ணா பாண்டிய அண்ணா இங்க ஒரு குரூப் போட்டோ ஷூட் முடிச்சிட்டு வருது அப்படித்தானா என்ன தம்பி ஓட்ட தரலையாடா போய் வைத்திர ஹாப்பி பொங்கலா 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 போட்டோ ஷூட்ல முடிஞ்சதா ஹாப்பி தீபாவளி என்ன வெடிக்க போறோம் நின்ன பாக்கல தம்பி அங்க பாரு வெடிய பாரு அவன அவனை பாரு
ராக்கெட் கொளுத்துறாங்க சார். நல்ல செம்ம ஹைட்டா போகுது, ஆனா கலர் வந்து கம்மியா இருக்கு. எக்கடு போகுதுன்னு தெரியலடா. கீர்த்தி வந்து இவங்க வெடிய புற வெடிச்சான். சின்ன பிள்ளை வெடிச்சிட்டு போறானா? கீர்த்தி ராக்கெட் எல்லாம் வைக்கிறடா. கீர்த்தி சின்ன குழந்தை எனக்கு நல்லா சூப்பரா இருக்கும். தம்பி ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெடி வாங்கிட்டான். இது நம்ம ஊர்ல இந்த சுத்தும் எப்படி கிருக்குறன்னு அது நினைச்சு சுத்திக்கிட்டே இருக்கேன். பட்டு பட்டு நீங்க டங்கிட்டுமே வெடிச்சுரா சிறுக்கா சிறி. நம்ம எல்லாம் வெடிக்க தரல, வேட்ட வாங்கிட்டோம் பண்ணு. அதுல இருந்து டொப்பு டொப்புன்னு நாளவே வெடிக்குது இந்த மாதிரி. என்ன சாமி வெடிடு, நீ வெடிதாங்க. ஓ ஓகே தாங்க. என் செல்ல குட்டி வெளிச்சமே இல்லங்க. தம்பி அண்ணா எனக்கு ஒண்ணு, அது அண்ணா ஒரு சூப்பரான வெடி வைக்கிறேன். தம்பி தம்பி இந்த வெடிக்கிட்டே டேஞ்சரு. சவுண்ட் வரும் குருவி கேட்டுப்பா. கீர்த்தி எங்கிட்டு தெரியாம வைக்காதரா, என்னன்னே தெரியாம தூக்கி பிடி மேல அந்த வீட்டுக்கார ஜன்னல போறதுக்கா. இதுல இன்னொன்னு பெருசு இருந்துச்சு நீ பார்த்தா 120 என்னமோ. செம்மையா வெடியெல்லாம் வெடிச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு செம்ம டயர்ட் ஆயிருச்சுங்க. நல்லா அப்புறம் வந்து சாப்பிட வந்துட்டோம். அன்னைக்கு வந்து மறுநாள் வந்து அண்ணாவங்க எல்லாம் ஊருக்கு போறதுனால பேக்கிங் வந்து பயங்கர பிஸியா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதனால வந்து ரொம்ப சிம்பிளா வந்து டொமேட்டோ ரைஸ் வந்து ஒரு அண்ணா வச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பேக்கிங் பண்ணணும் அண்ணா எல்லாத்துக்கும் சேர்ந்து இந்தியா கிளம்புறதுக்காக. அண்ணா வீட்டில் இருந்து இப்போதான் வந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகி போயிடுச்சு. செம்ம லேட்டாகிடுச்சு. குழந்தைங்க இன்னும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் குழந்தைங்க வந்து தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே இருப்பேன் நான் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு. ஏன்னு சொன்னால் அண்ணா வந்து நாளைக்கு போய் இந்தியா வந்து கிளம்புறாங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சேடாக இருந்துச்சு. அண்ணா வீட்டுக்கு போனால் அவ்வளோ குசியாக எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக வந்து இருந்தாங்க, ஆனால் வந்து அவங்க ஊர் கிளம்புறாங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டம். இருந்தாலும் வந்து அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்க்கறதுக்கு போகிறாங்க அப்படி
அப்படின்ற ஒரு ஒரு வகையில வந்து ஒரு சந்தோஷம் இருக்கு. அவங்க ஃபேமிலி எல்லாம் 3 வருஷம் ஆச்சு, அவங்க இங்க வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ண போறாங்கன்ற ஒரு சந்தோஷம் வந்து சைடு இருந்தாலும் இனிமேல் வந்து இங்க வரமாட்டாங்களே அப்படின்ற ஒரு ஒரு விதமான வருத்தம் கூட இருக்கு. சரி ஓகே, இதுவும் வந்து இப்படிதான் மனசு லைஃப் சில நேரத்துல வந்து பிரிய வேண்டிய சூழ்நிலை. சரி ஓகே பரவாயில்லங்க, செம்ம ஜாலியா வந்து நாங்க வந்து தீபாவளி வந்து என்ஜாய் பண்ணணும். அதுவும் அண்ணா பாத்தீங்கன்னா அவ்வளவு வெடி 3000 சம்திங்க்கு வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. செம்ம நிறைய வெட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதுவும் ஒரு சீனி வெடி மாதிரி குட்டியா இருந்துச்சு, என்னமா வெடிச்சிச்சு தெரியுமா, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியா வந்து நாளைக்கு கிளம்புறாங்க அப்படின்றது வந்து ஒரு சோகமா இல்லாம ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு அண்ணா சொல்லியிருந்தாங்க. ஓகே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. இப்ப எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம். காலையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிளைட் வந்து ஈவினிங் தான், ஆனா வந்து 12 மணிக்கெல்லாம் வந்து வர சொல்லியிருக்காங்களா, டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அங்க வந்து அனுப்ப போக முடியாது, ஆனா போகணுன்ற ரொம்ப ரொம்ப ஆசை. ஹஸ்பண்ட் வந்து சண்டேவா இருந்தாலும் நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஒர்க் இருக்கு, சோ அவங்க வந்து ஒர்க் போறாங்க. நாங்க போலாம் அப்படின்னு நினைச்சோம், ஆனா பாத்தீங்கன்னா கொரோனா வந்து இங்க வந்து மொரிஷியஸ்ல வந்து 2 பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து எல்லாரும் மாஸ்க் போடணும் அப்படின்னு சொல்லி வந்து அனௌன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. 2 பேருக்கு வந்து கொரோனா வந்திருக்கதா சொல்றாங்க, பட் என்னன்னு தெரியல. சோ அதனால வந்து குழந்தைங்க எல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட் அங்கெல்லாம் வந்து கூட்டிட்டு போவேனா அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ்ல சொல்லியிருக்காங்களாம். சோ அதனால வந்து குழந்தைங்களை எடுத்துட்டு, ஹஸ்பண்ட் இருந்தாலும் பரவாயில்ல குழந்தைங்களை எடுத்துட்டு போக முடியாது அப்படின்றனால நாங்க வந்து போல, மறுநாள் காலையில அண்ணா வீட்டுக்கு போய் வந்து அனுப்பிவிட்டு வரலாம்னு சொல்லி இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா வந்து நீங்களும் எப்படி செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து ரொம்ப சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த பிளாக் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது, அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். இது வந்து மறுநாள் அண்ணா அவங்க எல்லாம் வந்து அனுப்பிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனோம். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். இது வந்து உங்க கூட ஷேர் பண்றேன்.